வணக்கம், நான் உங்கள் சந்தியா ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் பிசிபெல்லபாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, பீன்ஸ், கேரட். உங்கள் வீட்டில் வேறு என்ன காய் இருக்கும் போடலாம். எங்கள் வீட்டில் எங்கள் தோட்டத்தில் காய்ச்ச ஒரே ஒரு புடலங்காய் இருந்துச்சு, அதனால் அதை வாசனைக்கு போட்டிருக்கிறேன். காஞ்ச மிளகா, அப்புறம் ரெண்டு பட்டை, உப்பு, தாளிக்கை எண்ணெய், கடுகு, ஜீரகம், பெருங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, நெய். இப்போ பிசிபெல்லபாத்துக்கு வந்து நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேங்க. இந்த அரிசி வந்து முக்கால் டம்ளர்னா கால் அளவுக்கு கொஞ்சம் மேலே தோரம் பருப்பு. இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடணும். சாம்பார் சாதத்துக்கு நான் தக்காளி போட மாட்டேன், அதுக்கு பதில் புளி தான் போடுவேன். ஸோ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ குக்கரில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த ரெசிபிக்கு வந்து நெய் கூட ஆட் பண்ணுவோம். ஒரு அளவுக்கு போடுறதுனால லிமிட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறது பெட்ரு. நான் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் குக்கரில். எண்ணெய் காஞ்ச உடனே 2 பட்டைங்க, இது வாசனைக்கு. இந்த பட்டை காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போடணுங்க. கடுகு பொரியிற நேரத்தில் கொஞ்சம் ஜீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம், மஞ்சள் தூள். இப்போ அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயத்தை அதில் போடலாம். பிசிபெல்லபாத் எப்பவுமே சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ காய்கறி அதில் போடலாம். இப்போ பீன்ஸ், கேரட், பொடலங்காய், இதெல்லாத்தையும் போட்டு வதக்கணும். இப்போ இதோட சேர்த்து கொஞ்சம் பழுத்த பச்சை மிளகாவை அரிஞ்சு வச்சுருக்குறேங்க, அதை இதில் போடலாம். 2 தான் இந்த காய் போட்டோன்னு என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த மிளகாத்தூள் அதில் போட்டு கொஞ்சம் வதக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தனியாத்தூள் பவுடருங்க, ரெண்டுமே கலந்தது. ஸோ இது சும்மா 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா சாம்பார் சாதம் ரொம்ப காரமாக இருந்தால் நல்லா இருக்காது. எப்பவுமே பருப்பு சாதம், சாம்பார் சாதம்லாம் காரமாக இருந்தால் அதோட டேஸ்ட் போயிடும். இது வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடிங்க. இதோட ரெசிபி நான் அப்புறம் போடுறேன் உங்களுக்கு. இதுவும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த காயெல்லாம் நல்லா வதங்கணுங்க. இந்த காய் வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த புளி தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சுட்டு இது அதில் ஊற்றணும். இது 1/2 டம்ளர் புளி தண்ணி வரோங்க. இப்போ இதோட சேர்த்து அந்த அரிசி பருப்பு ஊற வச்ச 1 கிளாஸ் தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ மொத்தமாக நம்ம 1.5 கிளாஸ் ஊற்றிருக்கிறோம். இன்னும் நம்ம வந்து 2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணுங்க. ஏன்னா இதில் காயெல்லாம் நம்ம சேர்த்து போடுறோம் இல்லைங்களா, காயெல்லாம் வேகணும் இல்லைங்களா, அதனால் இன்னும் 2 கிளாஸ் தண்ணி நம்ம இதோட எக்ஸ்ட்ரா சேர்த்து ஊற்றணும். மொத்தம் அப்போ 1/2, அடுத்தது 2, அப்போ வந்து 3.5 கிளாஸ் தண்ணி இதுக்கு ஊற்றணுங்க. எங்களுக்கு ரொம்ப தலைன்னு பிடிக்காது எங்கள் ஃபேமிலியில், அதனால் நாங்கள் ஓரளவுக்கு தான் சாலிடாக சாப்பிடுவோம். அதனால் 3.5 கிளாஸ். உங்களுக்கு அப்படியே இன்னும் தலைன்ட்டு பிசிபெல்லபாத் வேணும்னா எக்ஸ்ட்ரா இன்னும் 1/2 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து உப்பு போடணுங்க. 1 சின்ன டீஸ்பூன் போடுறேன் உப்பு. கொத்தமல்லியும் இதோட போட்டுடலாங்க. இது 1 கொதி வரட்டும்னு வெயிட் பண்ணலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் தான் இந்த அரிசி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்குறோம்ல, இதை போடணும் அதில். நான் மறுபடியும் உங்களுக்கு ரேஷியோ சொல்கிறேன். 1/4 அழகு அரிசி, 1/4 அழகுக்கும் கொஞ்சம் மேலே பருப்பு எடுத்து ஊற வச்சுருந்தேன்.
இப்போ மொத்தமாக சேர்த்தா ஒரு டம்ளர், அந்த ஒரு டம்ளருக்கு நீங்கள் வந்து 3.5 டம்ளர் தண்ணி தாராளம் ஊற்றலாம். உங்களுக்கு இன்னும் தளத்தளன்னு வேணும்னா இன்னும் அரை டம்ளர் தண்ணி ஜாஸ்தி ஊற்றிக்கலாம், 4 டம்ளர் ஊற்றலாம். இப்போ அரிசி பருப்பு எல்லாம் உள்ளே போட்டாச்சுங்க, உப்பம் பார்த்தாச்சு. இப்போ தண்ணி அளவும் கரெக்டாக ஊற்றிட்டோம். இப்போ குக்கரை மூடி வச்சிட வேண்டியது தான். இப்போ குக்கர் மூடி வச்சாச்சுங்க, ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ விசில் போட்டுடலாம். இந்த சாம்பார் சாதத்துக்கு நீங்கள் வந்து 4-5 விசில் விடலாம். நான் 4 விசில் விட்டுருக்குறேங்க, அதுவே போதும். எங்களுக்கு ரொம்ப குழஞ்சிட்டு பிடிக்காது, வேணால் நீங்கள் 5 விசில் கூட விட்டுக்கலாம். 4வது விசில் வந்துட்டு அடுப்பை நிறுத்திக்கலாம். வாவ், சாம்பார் சாதம் நல்ல வாசனை எனக்கு வருது. இப்போ இதில் வந்து நெய் போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா நெய், அதை போடணும் இதில். தயாராயிடுச்சுங்க. இந்த சாம்பார் சாதத்துக்கு அப்பளம் தான் பெஸ்ட் காம்பினேஷன். அடுத்த ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.